இது லாக்டவுன் டைம், நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். நேர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட நடிகர் ஜார்ஜ் ஜே ஹட்சன் அவர்கள் இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜே, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய நடிகர்களுடைய நேர்காணல் நம்ம பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். அதுல பொதுவாகவே திரையில நம்மளை திருக்கி வைக்கிறவங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப எமோஷனலான சில பக்கங்கள் இருக்கும். அதை நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். ஆனா என்னன்னா, ஒரு பெரும்பாலும் அவங்களுடைய லைஃப் சார்ந்த எமோஷனலான பக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். ஆனா சமீபத்துல உங்களை பத்தின ஒரு விஷயம் படிச்சேன் நானு, அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. உங்க லைஃப் சார்ந்து இல்லாம மற்றவர்களோட வாழ்க்கைக்காக, குறிப்பா சொல்லணும்னா மனநலம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு நீங்க செய்யற சில விஷயங்கள் பத்தி நான் படிச்சேன். அது ரொம்ப மனசை தொடர ஒரு இதா இருந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்து அது நான் மட்டும் கிடையாது, ஆக்சுவலி வந்து ஆர்டிக்கல வந்து என் பேர் தான் போட முடியும்ன்றதுனால நமக்கு பின்னாடி ஒரு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தனியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? பெரிய ஒரு டீம் இருக்கு. ஆக்சுவலி 94 எக்ஸாக்ட்லி சொன்னா அதுல இருந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பல வாட்டி சொல்லிருக்கீங்க, பல நேரங்கள சொல்லிருக்கீங்க. நீங்க சின்ன திரையில இருந்து வந்து பெரிய திரைக்கு வந்தவர், அந்த ஜேர்னியை பத்தி எல்லாமே பல விஷயம் நாங்க கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இத பத்தி கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. சோ இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். முதல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம இன்னொன்னு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? நம்ம ஓரளவுக்கு நம்ம சக்சஸ் ஆகும் போதோ இல்லைன்னா அந்த டிராவல் இருக்கும் போதோ நம்மளை தாண்டி மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி முதல்ல உங்களுக்கு எப்போ தோணுச்சு, ரொம்ப குறிப்பா இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது எப்போ தோணுச்சு? அதான் இப்போ இது வந்து நான் லாயலா காலேஜ்ல படிக்கும் போதே வந்து நிறைய நாங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டோட்டலா வந்து வெளியில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பாடகர்கள் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பண்ணிட்டு போற டிராவல்ல தான் வந்து நம்ம நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வாலண்டியர் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அவங்க பாத்தீங்கன்னா சுஹாசினி மேடம், ரேவதி மேடம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுல வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து டோட்டலா கமர்ஷியலா தான் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து அதை பத்தின ஒரு முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு அவ்வளவா தெரியல. ஆனா வந்து நாங்க யூஸ்வலா சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தசம பாகம்னு சொல்லிட்டு ஒன்று வைப்போம். அதாவது நம்ம இன்கம்ல இருந்து ஒரு 10% வந்து சர்ச்சஸ்க்கு நம்ம கொடுக்கறது உண்டு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வந்து தசம பாகம்ன்றது கொடுக்கறதோட வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க்கோ இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ இல்ல குழந்தைகளுக்கு பணம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கண்மூடித்தனமா எல்லாருக்கும் நம்ம செய்யறது அப்படின்றதுலாம் இல்லாம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்பதான் வந்து ஒரு 2-3 ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணோம். நம்முடைய இது ஈவெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் டான்சர்ஸ்னு ஒண்ணு, அப்புறம் ஸ்டார்ஸ் ஆஃப் சென்னை, சென்னை ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லி ஒண்ணு பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்களை வெளிப்படுத்தி அந்த டேலண்ட் மூலமா நம்ம என்ன சமூகத்துக்கு என்ன செய்யலாம், உங்க மீடியா டேலண்டை வச்சு சமூகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான். அதான் கான்செப்டே அதுதான், டூயிங் சோஷியல் ஒர்க், பீயிங் அ பிரிட்ஜ், யூசிங் மீடியா, என்ன ஃபார்ம் ஆஃப் மீடியானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அதே மாதிரி ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று பண்ணோம், ஒரு ஃபன் ஒலிம்பிக்ஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் பார்த்தீங்களா, பொட்டேட்டோ பிக்கிங், அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நம்ம போட்டு ஸ்போர்ட்ஸ் டேல குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அப்படி ஃபோக்கஸ்டா பண்ணும்போது தான் இந்த சென்னை சூப்பர் டான்சர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் வந்து என்ன பண்ணோம்னா கார்பரேட்டை உள்ள கொண்டு வருவோம். ஸோ கார்பரேட்டை உள்ள கொண்டு வரும்போது அவங்க அவங்களுடைய டேலண்ட், டான்ஸ் டேலண்ட், ஏன்னா நிறைய டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். டான்ஸ் மட்டும் கார்பரேட் ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே நல்ல நல்ல டான்ஸ் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க.
அவங்கள வச்சு சென்னை சூப்பர் டான்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதுல வரது பாத்தீங்கன்னா கார்பரேட்டை நம்ம இன்வால்வ் பண்ணோம்னா என்ஜிஓவையும் கார்பரேட்டையும் கனெக்ட் பண்ணலாம். சில என்ஜிஓஸ் எல்லாம் அவங்க அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் டைரக்டாவே செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல தான் வந்து ஏன் இவ்வளோ ஏன்னா பாத்தீங்கன்னா அப்புறமா தான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் சோசியல் ஒர்க்கர் அந்த கான்செப்ட உள்ள பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது, நிறைய பேருக்கு லோக்கல் ஃபண்டிங் வருது. அப்படின்னு இருக்கும்போது சரி நம்ம வேற எதுக்கு இவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணி வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம்னா அதை வந்து அப்படியே குறைச்சோம். ஸோ 2000 1000 அப்படின்ற குழந்தைங்களுக்கு பண்றதை அப்படியே குறைச்சிக்கிட்டு ஃபோக்கஸ்டா நம்ம பண்ணுவோம். எந்தெந்த ஹோம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பணங்கள் வராம அப்புறம் உள்ள உள்ளிலேயே வந்து அந்தந்த ஏரியாக்கள்லயே வந்து சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த ஹோம் வந்து குமரன் ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பேக் தான் ஐடென்டிஃபை பண்ணோம். அவங்க வந்து அந்த செல்வி மேடம் தான் அவங்க மெயின். அவங்களுக்கு ரெண்டு மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருந்தாங்க. இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரியவன் தவறிட்டான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வட்ட அந்த 800 திருவற்றியூர் அதுல இருந்து டே ஸ்காலர்ஸ் தான், அங்கே ஹோம் வச்சு பண்ணக்கூடிய வசதி அவங்களுக்கு இல்லை. ஆனா வந்து ஸ்கூல் மட்டும் வச்சு ஸ்பெஷல் எஜுகேஷன் வச்சு 9 டீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து இந்த சென்னை சூப்பர் டான்சர்ஸோட ஃபண்டு அதை ரைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். ஃபோக்கஸ்டா முன்னாடி வந்து 38 குழந்தைங்க இருந்தாங்க, இப்போ 48 குழந்தைங்க இருக்காங்க. சப்போஸ் யாராவது கேட்டாங்கன்னா கூட அந்த ஹோமுக்கு நாங்க ரெஃபர் பண்றோம். ஏன்னா நல்லா டீச் பண்றாங்க, நல்ல டியூட்டர்ஸ் இருக்காங்க, சில பேர் பேரண்ட்ஸே டீச்சர்ஸாவும் இருக்காங்க. சோ இப்படிதான் நம்ம ஆரம்பிச்சு இங்க வந்து கரெக்டா நம்ம ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து இப்போ அனாதை குழந்தைகள் அதுக்கப்புறம் அண்டர்பிரிவிலேஜ் சில்ட்ரன் இவங்களுக்காக ஆரம்பிச்சது. அந்த ஃபோக்கஸ் வந்து குறிப்பா இப்படிப்பட்ட சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் சைல்ட், அவங்கள நோக்கி போகணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எங்க இருந்து எதுல இருந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எதுல இருந்துன்னா இப்ப வந்து இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஜெய் நம்ம ஹெல்ப் பண்றோமா, யார் இவங்க என்னன்னே தெரியாது. இவங்க வந்து காட்ஸ் ஓன் சில்ட்ரன், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் இவங்க எல்லாமே. இவங்களுக்கு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க அவங்களதான் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைய அப்படியே அபண்டன் பண்ணாம அவங்க அப்படியே வளர்க்கும் போது அதோடைய அது கூட இருந்து பார்த்தா அது அந்த அவங்க இருந்து பார்த்தாதான் அதோடைய கஷ்டம் வந்து ரொம்ப தெரிஞ்சுது. ஸோ அப்படின்னும் போது ஜென்ரலா இருக்க ஒரு குழந்தைக்கு ஜென்ரலா ஒரு ஒரு கை கால் இழந்த குழந்தையோ இல்ல கண் பார்வை தெரியாத அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்றதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஆனா இவங்களுக்கு தான் வந்து என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, என்ன ஏது அப்படின்னு புரியாமலே அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போதான் வந்து சரி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம், இவங்களுக்கு நம்ம ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுத்தா ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அவ ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு டீச் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு டான்ஸ் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிங்கிங் டேலண்ட்டை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு 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 தோன் திடீர்னு ஃபிளாஷ் ஆனது ஒரு விஷயம் தான். அவங்க அடுத்து என்ன ஆக போறாங்க, அவங்களுக்கு அடுத்த நிலைமை என்னன்றது தெரியாது. ஏன்னா வந்து ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து பெரியவங்களானா அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க லைஃப்ல கோப்ப பண்ணுவாங்க, வேலை செய்வாங்களா, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாம ஒரு விஷயம்தான். ஸோ நமக்கே வந்து அது என்னன்னு தெரியலன்னா அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமா என்னன்னு தெரியாது. ஸோ அதை பார்த்துதான் சரி இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். இது நாங்க பண்றது பாத்தீங்கன்னா 5-10% தான். நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனா எங்களுடைய ஃபோக்கஸ் நம்ம பண்றது கொஞ்சம் நல்ல மீனிங்ஃபுல்லா பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த குழந்தைங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க என்னென்ன பண்றீங்க? இப்ப 48 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க செய்யறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ 3 ஈவெண்ட், அதாவது ஒன்று வந்து சென்னை சூப்பர் டான்சஸ், அதுலதான் மெயினாக ஃபண்டே வரும். ஏன்னா வந்து கார்பரேட் நம்ம இன்வால்வ் பண்றதுனால இந்த கார்பரேட்ல ரொம்ப அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு 11-12-13 கார்பரேட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு கமர்ஷியலா ப்ரைசஸ் எல்லாம் உண்டு, அவங்களுக்கு அவங்களுக்கு பிரைஸ் மணி எல்லாம் வேற கொடுக்கணும், அது தனி ஸ்பான்சர் வாங்கிடுவோம். இல்ல இல்ல இல்ல, இது ஆடுறவங்க எல்லாம் நார்மலா ஆனா கார்பரேட் எம்ப்ளாயிஸ். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்போசிஸா இருக்கட்டும், டிசிஎஸ், சிடிஎஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு, தாண்டவ்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா அவங்க கம்பெனி விட்டு போனா கூட அந்த டீம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி டீம் டான்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தனியா குட்டி குட்டி ஸ்பான்சர்ஸ் வாங்கி அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு பிரைசஸ் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். நீங்க ஃபேஸ்புக்ல சென்னை சூப்பர் டான்சர்ஸ் பேஜ் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வர ஃபண்டு, இப்ப எப்படி ஃபண்ட்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுமே அவங்க வந்து டொனேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டொனேஷன் வந்து நாங்க டைரக்டா வாங்கவே மாட்டோம், எங்க கிட்ட நாங்க பைசா வாங்கிக்கவே மாட்டோம், நேரம் வந்து அந்த ஹோமுக்கு அவங்க பண்ணிடலாம். இந்த ஈவெண்ட்ல வர ஃபண்டை வச்சுட்டு ஸ்டார்ஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம்.
இதுல எப்படின்னா இந்த குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் வெளியில கொண்டு வராங்க. இவங்க சிங்கிங் டேலண்ட், டான்ஸ் டேலண்ட், மிமிக்ரி, ஸ்கிட், எது பண்ணாலுமே. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி, அதாவது ஒண்ணு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக, ஒன்னு நார்மல் சில்ட்ரன். நார்மல் சில்ட்ரன் நார்மல் ஹோம்ல இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய அனாதாசிரமம் இருக்கும், ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கும், அவங்க எல்லாமே அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கல் மோட்டிவேஷன், ஸ்டார்ஸ் ஆஃப் ஸ்டேன் வந்து சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து பிசிக்கல் மோட்டிவேஷன். அவங்களுக்கு நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாமே. இதுல ஓல்டேஜ் ஹோம்ல மட்டும் வந்து பார்வையாளர்களா தான் வருவாங்க, அன்னைக்கு ஒரு டே அவங்களுக்கு ஒரு ஒரு டே பிரேக் மாதிரி, மற்ற பிள்ளைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த நார்மல் சென்னை சூப்பர் டான்சர் ஈவெண்ட்லயே இந்த பெரிய ஹியூஜ் ஆடியன்ஸ்க்கு மத்தியில வந்து இந்த பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல ஸ்டார்ஸ் ஆஃப் சென்னையில வின் பண்ண குழந்தைங்க அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ் பண்ணவங்க வந்து இங்க மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரிய மிகப்பெரிய வரவேற்பு எல்லாம், ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நின்று கை கூட தட்டி சூப்பரா கை தட்டி இருக்காங்க. அப்படியே அப்படியே கண் கலங்கிருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸுக்கு. எல்லாமே பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு. இப்ப அந்த அந்த குழந்தைங்களுடைய டேலண்ட கண்டுபிடிக்க, அதை வளர்த்தெடுக்க, ட்ரெயின் பண்ண என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா சிறப்பு குழந்தைகள்லாம் நம்ம சிறப்பான ஒரு கவனம் செலுத்துறோம். நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல உண்மையை சொல்லலாம். ஏன்னா வந்து ஆனா அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நான் பண்றேன் நான் பண்றேன்னு அவங்களே முன் வராங்க. சோ அந்த ஹோம்லயே அவங்க அதெல்லாம் எடுத்துப்பாங்க. யார் அதெல்லாம் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அனீஷ்குமார்னு ஒரு தம்பி இருக்காங்க, அதனோட யூடியூப் சேனல்ல இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா அருமையா பாடுவான். நானும் வந்து முயற்சி பண்ணி இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு சேனல்ல பாட வைக்கலாம் அப்படிலாம் கூட பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டான்ஸ் டீமே இருக்கு, ஒவ்வொரு ஹோமுக்குமே ஒரு டான்ஸ் டீம் இருக்கு. குமரன் ஸ்பெஷல் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான டான்ஸ் டீம் இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பல ஸ்டேஜ் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, பல குழந்தைகளோட ஷோஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஷோஸ்ல நடந்த மறக்க முடியாத சில நிகழ்வு கொண்டு சொல்ல முடியும். ஆனா இப்ப நீங்களே சொன்னீங்க, சில சமயம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாம் கிடைக்கும், கண் கலங்குற அளவுக்கான கைத்தட்டல் கிடைக்கும். நீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் மெமரிஸ் ஏதாச்சும் பகிர்ந்து? இந்த இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், 2018, அதுல வந்து கலா மாஸ்டர் தான் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர், அர்ச்சனா எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டாங்க. ரொம்ப அந்த அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ்ல வந்து அவங்களாம் நின்றுட்டு அப்படியே மேலே மேடையில் ஏறி பேசும்போது அவங்களால பேசவே முடியல. மேக்சிமம் லேடிஸ் எல்லாமே அழுதுருவாங்க, ஜென்ஸுமே கூட ரொம்ப கண் கலங்கிட்டாங்க. எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ கண் கலங்காது, ஏன்னா வந்து நான் ரெகுலராக அவங்கள பார்க்குறேன், அவங்க கூட பேசுறேன். இவங்க வந்து வெளியில தெரியும் போது தான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் தெரியுதுப்பா, இவ்வளோ நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. மாஸ்டரும் சொன்னாங்க இந்த மாதிரி கட்டாயமா இவங்களை இதுல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு, ஓடி விளையாடு பாப்பா அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிறைய பேசியிருக்காங்க. எனக்கு என்னன்னா அவங்க கண் கலங்குறாங்கன்றது இல்லை, அட்லீஸ்ட் இவங்க டேலண்ட் போய் பெரியவங்க கிட்ட போய் சேருது இல்லை, அதான் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அர்ச்சனாவும் வந்து இந்த ஆபரேஷனுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி, அதாவது ஏன் இது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதோட தான் என் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். நம்ம வந்து அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க டைரக்டா செல்வி மேடம் கான்டாக்ட் பண்றாங்க. அதே மாதிரி 2019லயுமே கூட அந்த மாதிரி நிறைய விஷயம், நக்குல் எல்லாம் வந்திருந்தாரு, ஆக்டர் நக்குல், அவங்க ஒய்ஃப் ஸ்ருதி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிஷின்னு சொல்லிட்டு, ரிஷின்னு ஒரு ஆக்டர் அவங்க, அப்புறம் தீனா பிரதர், வில்ல நடிகர் தீனா, மோகன் பிரதர் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். இந்த பிள்ளைங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகம், அது வந்து அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது ஒரு ஒரு கலைஞனுக்கு ஒரு கைத்தட்டல் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு வெகுமானம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, டிவில பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, தியேட்டர்லயுமே திரையரங்குலயும் பாத்துருக்கீங்க. ஸோ இப்படி இந்த பிள்ளைகள் வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிடைக்கிற கைத்தட்டல் வரவேற்பு இருக்குங்க, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களை மென்டலா மோட்டிவேட் பண்ணுது, எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, அது எந்த அளவுக்கு வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு எப்படி ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 3 மாசத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இது இருக்கும்னு சொல்லி செல்வி மேடம் சொல்லுவாங்க. ஒரு ஈவெண்ட் பண்ணா அந்த எஃபெக்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க ஆக்டிவிட்டிஸ், அவங்க கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். அவங்க மேடம் சொல்லுவாங்க, சார் 3 மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க சார், பேசாம இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானே ஆக்சுவலி பிளான் பண்ணி தான் அந்த 3 ஈவெண்ட்டே நான் பண்ணேன். ஸோ வந்து எவ்ரி குவார்டர் ஒரு ஈவெண்ட், அதாவது 9 மந்த்ஸ் 3 மந்த்ஸ், ஸோ 9 மந்த்ஸ் வரைக்கும் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஃபார் ஒர்க்கிங் பேக்ரவுண்டு, ஸ்பான்சர் ஒர்க்கு அப்படி பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து ஒரு எந்த ஒரு இதுலையுமே வந்து ஒரு ஹெல்ப்பே கிடையாது. ஒரு ஒரு அரங்கம்னு எடுத்துக்கிட்டா ஃபுல் காஸ்ட் தான் வாங்குறாங்க, ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு சென்னை சூப்பர் டான்சர்ஸ் பண்ணுறோம், அது ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், அதுக்கு காசு கொடுக்கலாம்.
ஆனா ஒரு ஒரு இதை பண்றேன்னா ஒரு ஸ்கூலு முன்னுக்கு வர மாட்டானுங்க, ஒரு ஒரு இடம் கொடுக்கலாம், ஒரு ஃப்ரீயா இடம் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து இங்க சிங்காரம் பிள்ளையில அவர் ஃப்ரீயா கொடுத்தாரு. இப்ப சென்னை ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல பண்ணும்போது சிங்காரம் பிள்ளை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சத்யபாமால டாக்டர் மரியாசீனா மேடம் வந்து நீங்க எப்ப வேணா ஒரு டோசர் ஓபன், இது மாதிரி சப்போர்ட் பண்ணா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்னா பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் அந்த எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த ஈவெண்ட் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னா அப்பா கலக்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிடுவாங்க. ஆனா இந்த ஃபண்ட் இஷ்யூஸ்னால வந்து கொஞ்சம் சில சமயம் ஸ்கிப் ஆயிடும், ஒரு வருஷம் பண்ண முடியாது, ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழல். ஆனா எப்படியும் பேசிக்கலா ஒரு அந்த அந்த ஒரு கைத்தட்டல், அந்த மோட்டிவேஷன், அந்த பெர்ஃபார்ம் பண்ணி மேடையில் அந்த அந்த லைட்டிங்ஸ்ல அந்த மாதிரி நீங்க போட்டோ பார்த்து எனக்கு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து அந்த லைட்டிங்ல அவங்களுக்கு அவார்டு கிவார்டுலாம் கிடைக்கும் போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து சினிமாவில் நடிக்கீங்க, நிறைய நடிகர்கள் கூட பெரிய நடிப்புல எல்லா படம் நடிச்சிட்டு இருக்கீங்க, அது அதை வச்சு ஏதாவது பசங்களுக்கு உதவலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துருக்கீங்களா? ஃபண்டா நான் இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசிகர் மன்றம், ஒவ்வொரு ரசிகர் மன்றம் எல்லாமே பண்றாங்க. இப்ப விக்ரம் அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஹார்ட்டுக்கெல்லாம் அவங்க நிறைய பண்றாங்க. அஜித் சார் வந்து இந்த கண் ஆபரேஷனுக்கு அந்த மாதிரி நிறைய உதவி பண்றாங்க. ஸோ ஃபண்டா நான் யாருமே கேட்கல, எப்பவும் ஃபண்டு கேட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிடும், நம்மள அப்படி தள்ளிடுவாங்க, அது மாதிரி கேட்க கூடாது. ஆனா வர சொல்லுவேன், ஈவெண்ட்டுக்கு வர சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன். தனுஷ் பிரதர் வந்திருக்காங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு, எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ பாட்டு ஒரு ஹவாய் சப்பலை போட்டு டபால்னு ஒரு நாள் வந்து நிக்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, எங்களோட அருவி ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருண் விஜய் அண்ணன் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க. அருண் விஜய் அண்ணன் வந்து ஃபுல்லா வந்து இருந்து அந்த ஈவெண்ட் ஃபுல்லா இருந்து ரொம்ப கௌரவப்படுத்திட்டு போனாங்க. அதே மாதிரி நகுல் பிரதர், நகுல் ஸ்ருதி அவங்க வந்துட்டு போனாங்க. அதே மாதிரி நிறைய நடிகர்கள் அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீ டைம்ல எல்லாமே வருவாங்க. சினிமா ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுல்லா. அர்ச்சனா, ஜெயச்சந்திரன், குறிஞ்சி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே. அப்புறம் தீனா பிரதர் 2-3 ஈவெண்ட்டுக்கு, அந்த வில்லன் நடிகர் தீனா இருக்கார் இல்லையா, நம்ம அவரு வந்து சூப்பரா வருவாரு. அதே மாதிரி மோகன் பிரதர், திரௌபதி டைரக்டர் மோகன் பிரதர், ரிச்சர்டு அவங்க அந்த டீம் எனக்கு அப்படியே டோட்டலா அப்படியே வந்துட்டு போவாங்க எப்பயுமே. அப்புறம் பாபி சிம்ஹா பிரதர் அவங்க எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரசன் மீடியாவோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இது இது என்னமோ தெரியல, இதை வந்து ரொம்ப கவர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி வந்து பப்ளிசிட்டி வேண்டாம், ஒரு விசிபிலிட்டி இருந்தா வந்து கட்டாயமா வெளியில ஒரு ஒரு ஹெல்ப் கிடைக்கும்ன்றதுனாலதான். நீங்க அந்த ஒரு ஆர்டிக்கலே 48 குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து தாய் அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க. அந்த குழந்தைங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற, நீங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற அந்த எமோஷனல் பாண்ட் இருக்கு இல்லையா, வரவேற்பு அங்க வந்தாலும் நம்மள உடவே மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா அவங்க அந்த டிவில பாக்குறாங்க இல்லையா, சினிமால பாக்குறதோட இந்த டிவில பாக்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெகுலரா பாத்துட்டு இருந்தாங்க, எப்பயுமே கேட்பாங்க இந்த மாதிரி என்ன வரவே மாட்டேங்கிற, என்ன வரவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாப்புல அவரு. நம்ம வந்து இல்லைங்க நாங்க அடுத்து சினிமாக்கு போயிட்டோம்டா, சினிமால எல்லாம் பாரு அப்படின்னா, இல்ல நீங்க மாரியில மட்டும்தான் நடிச்சிருக்கீங்க, நீங்க எந்த படத்துலயும் நடிக்கல, ஏன்னா விஜய் டிவில மாரி மட்டும்தான் அடிக்கடி அப்படி சொல்லிட்டு விஜய் டிவி மாரி சீரியல் அந்த மாதிரி அந்த நல்ல வேலை விஜய் டிவில அதாவது போட்டு நம்மள அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கிடையாது ஜென்ரலா போடுறாங்க அவங்க. என்ன நீ மாரியில மட்டும்தான் நடிச்சிருக்கீங்க, சும்மா சொல்லாதீங்க படம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பர்சனலா பேசுவாங்க. நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க இது உங்க ஃபண்ட் வந்து கிடைக்கிறதுல இருக்க சிக்கல்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, முக்கியமா இந்த கொரோனா காலத்துல இருக்க சிக்கல் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ என்னென்ன மாதிரியான உதவிகள் இந்த குழந்தைகளுக்கு, இந்த ஹோம்ஸ்க்கு, உங்க ஈவெண்ட் சார்ந்தோ மற்றபடி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை சார்ந்த தேவைப்படுது, அது பண்ணணும்னு நினைக்கிற மனசு இருக்கிறவங்க எப்படி உதவ முடியும் அதையுமே சொல்லிடுறீங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ செல்வி மேடமுடைய வீட்டுலதான் வச்சு வந்து அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து இந்த எண்ணூர்ல இருக்கவங்க, திருவேற்றூர்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து அங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எங்களுடைய கொஞ்சம் சப்போர்ட்டும் மத்த அங்கே லோக்கல்ல இருக்கவங்க அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பூலின் பண்ணி பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்கூல் மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க சாப்பாடும் பிளான் பண்றாங்க. சப்போஸ் அங்க இருந்து வந்தாங்கன்னா திருப்பி ஈவினிங் தான் போகணும். சில பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசதியான பிள்ளைங்க வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 டீச்சர்ஸ் இருக்காங்க. 9 டீச்சர்ஸ்க்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுல வந்து 3 டீச்சர்ஸ்க்கு தான் அவங்களால இப்ப இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பேலன்ஸ் ஒரு 6 டீச்சர்ஸ்க்கு அவங்க சம்பளம் தரணும். இப்ப அதனாலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த லாக்டவுன்றதுனால இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து இது ஃபுல் லாக்டவுன் ஆயிடுச்சு. இப்ப கூட நேரா வந்து பாக்கலாமா மேடம் கேட்டதுக்கு, இல்ல 30 மேல போன் பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாமா, இல்லைன்னா வந்து அக்டோபர் மந்த் தான் வைக்க வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு சம்பளம் இல்லை. ஸோ அது இல்லாம பஸ் அங்கே ஒரு வேன் ஒண்ணு பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனி ஏதோ டொனேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு டிரைவருக்கு இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கு. இது வந்து அவங்க யாராவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நீங்க நேரா ஹோமுக்கே போயிட்டு அவங்க செல்வி மேடம் போனீங்கன்னா ஹோம் விசிட்லாம் காமிப்பாங்க, என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இதுலயே வந்து என்னன்னா, சில அண்டர் பிரிவிலேஜ் விமனை வச்சு அவங்க அந்த ஃபினாயில் சோப்பு அப்புறம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க தயார் பண்றாங்க. அதை வச்சுதான் இப்போ வந்து அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க பண்றாங்க. ஏன்னா மேடமுக்கும் வேற இன்கம் கிடையாது, செல்வி மேடமும் ஹஸ்பண்ட் ஃபுல் டைம் இதுலதான் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபினாயில் ஊதுபத்தி அப்புறம் சோப்பு எல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணா ஏதாவது ஸ்க்ராலிங்ல அப்படியே போற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போட்டீங்கனாலும் நான் அவங்களுடைய மேடமுடைய கான்டாக்ட் எதுவுமே என்ன வந்து என்னோட பேரு கீரெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஜஸ்ட் இது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு பண்ணுங்கன்றதுதான் நான் சொல்றேன். தவிர நீங்க டைரக்டாவே செய்யலாம். நீங்க டைரக்டா செய்யும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்க எல்லாமே. இப்ப நம்ம ஹோம்லயே தங்கி இருக்கிற குழந்தைகள் இருக்காங்களா, எல்லாமே பக்கத்து பக்கத்து வீடுகள் ஏரியால இருந்து வராங்க? இல்ல, முன்னாடி இருந்தாங்க, இப்ப வந்து இல்ல. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே பக்கத்துல இருந்து வரவங்க, அப்புறம் திருவற்றியூர்ல இருந்து வரவங்க, அவங்க வேனு ஒரு வேன் வச்சிருக்காங்க. அதுக்கே வேன் வந்து டொனேட் பண்ணிருக்காங்க யாரோ. சோ அதுல வந்து அவங்க வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு திருப்பி அவங்க போயிடுற மாதிரிதான் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு. இந்த நேர்காணல் பார்த்துட்டு ஏதாவது உதவி கிடைச்சா, ஏதாவது அங்கு குழந்தைகளோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்தா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன், கண்டிப்பா யாராவது பார்த்து உதவி செய்வாங்க நம்ம நம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நக்கீரனுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்டா இதை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கட்டாயமாக அடுத்தடுத்து நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலி இந்த குமரன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க கட்டாயமா செய்யுங்க, டைரக்டா செய்யுங்க. நக்கீரன் இதழில் இந்திய வீரர்களுக்கு மோடி செய்த துரோகம், ஊடுருவிய சீனா, விவரிக்கும் ராணுவ அதிகாரிகள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு டாக்டர் சீட், காய்நகர்த்தும் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சரவையில் கொரோனாவா, அலறியோடும் அதிகாரிகள், மாஸ்க், பிளீச்சிங், தெர்மாமீட்டர், எல்லாவற்றிலும் கொள்ளையோ கொள்ளை, உயிர் பயத்தில் பெண், காஞ்சி மடத்தில் மீண்டும் வண்ணம், பிரசாந்த் கிஷோர் சபரீசன் லடாய், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.